கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டேடி. பப்பே சொல்லு சொல்லுமா. சரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே. இன்னைக்கு என்ன சமைக்க தெரியுமா? கோதுமை பரோட்டா. நோ சத்தமா. ம் கோதுமை பரோட்டா. போடு மச்சி போடு போடு. சக சம்சா. எப்படி இருக்க? பேசுங்கடா. என்ன சொல்றா? பேசுங்கடா. வாவா சாப்லோ யே கோ. இன்னைக்கு கோதுமை பரோட்டா செய்ய போறோம். எதுக்கு இப்படி பார்த்தமா? யோசிச்சிட்டே இருக்கேன். கை எடுத்துறங்க. இன்னைக்கு இதுதான் சொல்லலாம். நான் சொல்றது திணறி திணறி. இன்னைக்கு கோதுமை பரோட்டா செய்ய போறேன்ப்பா. அது ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே கோதுமை மாவை சப்பாத்தி பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சு வச்சுட்டேன் நான். இப்ப அதை திரட்டி எடுத்துக்கிருவோம். நான் திரட்டி முடிச்சுட்டா மச்சி உனக்கு சொல்றேன். இப்போ நாலு சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சி எடுத்துருக்கேன்ப்பா. இது கோதுமை வீச போகிறதில்ல பரோட்டா. அதாவது மைதா தான் வீசுவாங்க. இது வீச போகிறதில்ல. இது ஒன்று மேலே ஒன்று தேய்ச்சி வச்சு அதை தேய்ச்சி போட்டு எடுக்க போ. பரோட்டாண்டா வீசுவாங்கப்பா. இது வீச போகிறதில்ல. ஏன்னா கோதுமை மாவுலாம் வீசலாம் முடியாது. வீசவும் தெரியாது. வீசவும் தெரியாது. இது நம்பி சப்பாத்தி மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். இது ஒன்று மேலே ஒன்று வச்சு திரட்டி கட் பண்ணி குழம்பு வைக்கிறேன். அப்படியே என்னைய தேய்ச்சி விட்டுக்குவோம். என்னவா அவன் தாத்தா எங்கேயா? கூப்பியா தாத்தாவை? அப்படியே மாவு இது மேல ஒரு சப்பாத்தி. மேல ஒரு சப்பாத்தி. சப்பாத்தி இல்லடா, தேய்ச்ச மாவு. திருப்பி எண்ணெய். அப்படியே சுருட்டி எடுத்துக்கணும். எடுத்து ஆப்பிள் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு டேய். எப்படி எங்க அம்மா பரோட்டா? எப்படி வேற லெவலா? சொல்டா இப்ப பேசு. இப்ப பேசு. கருது ஓரத்துல சூடாது. சின்ன ஆடு வச்சு
இப்படி அடிக்க அடிக்கிட்டே சாஃப்டாகும். மறக்காம ஏ படா.